Hi friends, welcome to Annams Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட் ரவா பிரியாணி, அதாவது கோதுமை ரவையில பிரியாணி. இதை வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்றவங்களும் செஞ்சு சாப்பிடலாம், டயபெட்டிக் உள்ளவங்களும் சாப்பிடலாம், ஹெல்த் கான்சியஸ் உள்ளவங்களும் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் நினச்சிருக்கலாம் இப்போ ஏன் நான் சமையல் வீடியோஸ் எல்லாம் போடுறதில்ல அப்படின்னு. பாருங்கள், எங்கள் வீட்டை சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இது வந்து கிச்சன் பக்கம் பாருங்கள், அப்படி எந்த நேரமும் சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சத்தம் கேட்கும். பெரிய ஒரு 4 மாடி 5 மாடி கட்டடம் கட்டிகிட்ருக்காங்க, அதனால் எந்த நேரமும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து பால்கனி பக்கம், இங்கேயும் ஒரு வீடு தான் கட்டிக்கிட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து டைல்ஸ் கட் பண்ணுற சவுண்டு அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க, அதனால் ரொம்ப நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ரெண்டு பக்கம் முன்னாடி பின்னாடி 4 பக்கமுமே வீடு கட்டுறாங்க. இங்கே தான் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இப்போ தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இப்போ வந்து சமையல் வீடியோஸ் எல்லாம் போடலைன்னு. இந்த கோதுமை ரவா பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை ரவை 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், புதினா, அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 தக்காளி சின்னதாக 1 தக்காளி, அப்புறம் நான் இன்றைக்கி வந்து செட்டிநாடு மசாலா பவுடர் தான் போட போகிறேன். இதுலேயே எல்லா ஸ்பைசஸும் இருக்குது, அதனால நான் இன்றைக்கி பட்டை இலை 2 பீஸ் பட்டை கல்பாசி மாத்திரம்தான் போடுறேன். மற்றது கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இந்த செட்டிநாடு மசாலாவில் வந்து ஆட் ஆகிருக்கு, அதனால் இது ஒன்று போட்டாலே போதும், நல்லா பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ கோதுமை ரவை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது வெயிட் லாஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால நம்ம வெறும் எண்ணெய் மாத்திரம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இதில் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி 3 போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். நான் வந்து இன்னைக்கு கடாயில் தான் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேரட்டு, அப்புறம் பீன்ஸு. நான் கேரட் பீன்ஸ் போடுறேன், நீங்கள் வந்து இதில் குடமிளகா அந்த மாதிரி காய்கறிகள் உங்களுக்கு என்ன காய்கறிகள் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் புதினாவையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். இதை வந்து டயபெட்டிக் உள்ளவங்களும் சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். நம்ம ரெகுலராக வந்து டயபெட்டிக் உள்ளவங்க கோதுமை தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, கோதுமை உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும். ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி கோதுமை ரவையில் பிரியாணியும் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் போடுறேன். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் காய்கறிகள் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கோதுமை ரவையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வறுத்து செஞ்சோம்னா நல்லா உதிரியாக நல்லா இருக்கும். இதை அப்படியே இதில் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இந்த செட்டிநாடு மசாலா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம்.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கங்க நல்லா mix பண்ணி விட்டுறணும் தக்காளி அதையும் போட்டுறலாம் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா அந்த ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்திடலாம் நான் வந்து கோதுமை ரவை இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்தேன் அதனால தண்ணியும் வந்து மூணு டம்ளர் தண்ணியும் காய்கறிக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து மூன்று டம்ளர் வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே ஊத்திடலாம் இதில் இப்போ இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியால் மூடி அடுப்பை குறைச்சி வச்சு வேக விட்டுறணும் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா காய்கறிகள் எல்லாம் வெந்துடும் கோதுமை ரவையும் வெந்துடும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டே வருது இதை இடையில இடையில கொஞ்சம் திறந்து கிளறிக்கணும் இல்லாட்டா அப்படியே மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த தண்ணியெலாம் நல்லா வத்திச்சுன்னா நல்லா வெந்துடும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா உதிரியாக வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காய்கறிகளும் வெந்துருச்சு எல்லாமே வெந்துருச்சு நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பட்டாணி சீசனாக இருந்தால் நம்ம காய்கறிகள் போட்டோம் இல்லையா அப்போ பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம் இப்போ வீட்ரவா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும் அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வீட் ரவா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் குக்கும்பர் ரைத்தா அதாவது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன் நீங்கள் வெங்காய தயிர் பச்சடி எது வேணாலும் வச்சுக்கலாம் இன்றைக்கி இந்த வீட் ரவா பிரியாணியில் நான் கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம் சோயா உருளை இருக்கு இல்லையா சோயா சங்க்ஸ் அது கூட போட்டுக்கலாம் அப்புறம் குடமிளகாய் உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறைஞ்சிரும் இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செய்யலாம் கெட்டுலாம் போகாது ரொம்ப நல்லா இருக்கும் இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ